திஸ் டைம் போ ஐபிஎல் ஃபீவர் 2K18 ஜெலோ ஜெசி ஜெலோ பைக்ரோனோட வந்திருக்கீங்களே புரிஞ்சிருக்கும். நம்ம சிஎஸ்கே ஓட நியூஸ் அப்டேட் அங்க இந்த ப்ரோக்ராம். ரெண்டு வருஷமா ஐபிஎல் பார்க்காத இந்த எங்களுக்கு சிஎஸ்கேயோட ரிட்டர்ன் வந்து எங்களுக்கு எல்லாம் பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட். இப்படிலாம் ரிட்டர்ன் ஆனாலும் டீம்ல யாரெல்லாம் நாங்க மிஸ் பண்றோம்னு பார்த்தா நம்ம அஸ்வினை தான். அஸ்வினை பஞ்சாப் பண்ணி செலக்ட் பண்ணாலும் அவர் தமிழ்நாடு ரீதியில பஞ்சாப்லயும் ஒரு கேப்டன்ஷிப்பா இருக்கிறது எங்களுக்கு எல்லாம் பெருமை தானே. அடுத்தா நம்ம டீம் செலெக்ஷனை பத்தி பார்த்தோம்னா இந்த டீமை நம்ம ஃபேன்ஸுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கா சொல்லி பார்த்தோம்னா அநேகமான ஃபேன்ஸுக்கு பிடிக்கலன்னு சொல்லி தான் சொல்லலாம். ஏன் சொன்னா ஏற்கனவே பிளேயர்ஸா தான் இங்க இருக்கிறாங்க. போஸ்டன், இம்ரான் தஹீர், ஹர்பீர் சிங் வந்து எல்லாரும் சீரியஸ் பிளேயர்ஸாவே இருக்கிறாங்க. அப்ப நம்ம டீம்ல ஜங் பிளேயர்ஸே இல்லையா பார்த்தோம்னா இருக்கிறாரு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நர்ராயர். இவர் ரஞ்சி டோபிக்ல கலக்கு கலக்குன்னு கலக்கின ஒருவரா வந்து இவரை வந்து தெரிவு செய்திருக்கிறாங்க. இதை விட நம்ம சென்னையில டீம் செலெக்ஷன்ல இன்னொரு மைனஸ் பாயிண்ட் ஒன்று பார்த்தா நம்ம ஸ்பின்னர்ஸ் தானுங்க. டீம்ல ஏற்கனவே ஜடேஜா, ஹர்பீர் சிங், இம்ரான் தஹீர், சேக்னர், இதை விட பார்ட் டைம் போல ஜாதவ், ரெய்னா, இவ்வளவு ஸ்பின்னர்ஸ் இருக்கும்போது ஏன் கரண் சர்மா 5 கோடி கொடுத்து செலக்ட் பண்ணாங்கன்றது ஒரு பிள்ளையான முன்பாதானுங்க கூறிக்கொள்ளலாம். இதை விட நம்ம சென்னையில யார் யாரெல்லாம் இந்த முறை விளையாட போறாங்கன்னு பார்த்துட்டு வரலாம். சோ இவ்வளவு தானுங்க எங்க சென்னை பற்றி அப்டேட் தான் இருக்குது. சென்னை அணி முதல் மேட்ச் மும்பை எதிர்கொள்ள தயாராகி கொண்டிருக்கிறாங்க. நீங்களாம் எப்படி வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறீங்களா அதை போல தானுங்க நாங்களும் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களை விடுபெற்று செல்லலாம். துவாராக.